அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேலியோ கிச்சன். இன்றைக்கி பேலியோ கிச்சனில் கார்லிக் பெப்பர் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இதை சேர்த்து மூடி போட்டு நாம் ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போது விசில் வந்துடுச்சு, நம்ம ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பூண்டு வெங்காயம் இதை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த அந்த பூண்டு வெங்காயத்தை ஆற வச்சு, ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த வேக வச்சுருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த தண்ணியை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு லைட்டாக கொதி வரும்போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 150 ml பால் இதை கடைசியாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கொதி வரும்போது ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். நம்மளுடைய கார்லிக் பெப்பர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.